அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மார்ச் பதினைந்து பங்குனி ஒன்று குடியிருத்தல் நல்ல மனம் என்னும் வீட்டை நான் கட்டி வைத்திருக்கிறேன் நாதா நீ நீங்காது அதனுள் குடியிருப்பாயாக ஒவ்வாத இருவர் ஒரே வீட்டில் குடியிருக்க முடியாது மனம் என்னும் மனையில் யாண்டும் நலமே குடியிருப்பதாகுக நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் இவைகளே அல்லும் பகலும் அதில் வாசம் செய்வன ஆகுக அத்தகைய இல்லத்தில் இன்பம் நிறைந்திருக்கும் கேடு என்னும் கீழோன் அவ்வீட்டினுள் நுழையான் கேடுடைய சிந்தையும் சொல்லும் செயலும் இல்லாதவிடத்து துன்பம் இல்லை பேரின்பமே ஆங்கு பொலியும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்பர் குடியிருத்தல் ஒரு வீடு சொந்தமாக கட்டி இருக்கிறவங்க அதில் யாரையும் குடி வைக்கணும்னா நல்ல ஆளா இருக்கணும் அந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பமா இருக்கணும் வீட்டை நல்லா பாதுகாக்க கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யார வீட்டுல குடியமர்த்தணும் அப்படின்னு நாம சில கணக்கு வச்சிருப்போம் இப்போ இவ்வளவு தூரம் வெளியில இருக்கக்கூடிய நாம கட்டின அந்த வீட்டுக்கு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் ஆராயக்கூடிய நாம நம்முடைய மனசுங்கிற வீட்டுல யார குடி வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறோமா இது அவரவரே யோசித்து பார்த்து தம்மை பற்றி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி என்னுடைய மனம் என்கிற வீட்டிலே நான் யாரை குடி வைத்திருக்கிறேன் யாரை குடி வைக்க வேண்டும் என்று இன்றைய சுவாமிஜி நமக்கு கூறுகின்றார் நல்ல மனம் என்னும் வீட்டை நான் கட்டி வைத்திருக்கிறேன் முதல்ல நாம கட்டியிருக்கிற இந்த வீடு அகத்திலே நாம் கட்டியிருக்கும் இந்த மனையானது எப்படி இருக்க வேண்டும் நல்ல மனம் நல்ல மனம் என்பது என்ன பின்னால் சுவாமிஜி விளக்கம் கொடுக்க போறாங்க பொதுவாக நாம எதை நல்ல மனம்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் நலன் செய்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதை செய்து நல்ல வார்த்தைகளையே பேசி எல்லோருக்கும் நலன் செய்பவளாக இருக்கக்கூடிய மனசு நல்ல மனது அப்படின்னு நாம சொல்றோம் இப்ப நல்ல மனம் என்னும் வீட்டை நான் கட்டி வைத்திருக்கிறேன் அவ்வளவு தைரியமா இறைவன்ட்டு நாம சொல்லணும் நம்மளை பத்தி கடவுளே உனக்காக நான் ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறேன் என்னுடைய இதயத்திலே அது நல்ல வீடு அந்த வீட்டுல என்ன செய்யணுமா நாத்தா தலைவா இறைவனை நம்முடைய தலைவன் என்று நாம் உணர வேண்டும் நாத்தா நீ அதனுள் கூடியிருப்பாயாக அந்த வீடு நல்ல வீடுப்பா நீ அதை விட்டு காலி பண்ணி போயிடாதே அங்கேயே இரு எப்போதும் அதில் வாசம் செய்க என்று இறைவனை வேண்ட வேண்டும் அப்படி இறைவனை கூவி அழைத்து பிரார்த்திக்கும்படி நம்முடைய மனது நல்ல மனமாக இருக்க வேண்டும் நல்ல மனம் என்னங்கிறத என்னங்கறத பத்தி பின்னாடி விளக்க போறாங்க ஒவ்வாத இருவர் ஒரே வீட்டில் குடியிருக்க முடியாது ஒவ்வாத இருவர் ஒவ்வாதன்னு ஒத்து போகாத ஒருவரை ஒருவர் அனுசரித்து கொள்ள முடியாத அப்படி வேறுபாடுகள் நிறைந்த ரெண்டு பேர் ஒரே வீட்டில் குடியிருக்க முடியாது அப்போ அவர்களுக்குள்ள ஒத்து போகணும் அப்படி யாருக்கு ஒத்து போகணும் இங்கே நம்முடைய மனசுல மனசுல உதிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்து போவதா இருக்கணும் அதை ரெண்டும் ஒத்து போய் கெட்டதா இருந்துடக்கூடாது அப்ப ஒத்தும் போகணும் நல்லதாகவும் இருக்கணும் மனம் என்னும் மனையில் யாண்டும் நலமே குடியிருப்பதாக இந்த உலகத்துல நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு நீ நல்லது மட்டுமே உன் மனசுல குடியிருக்கும்படி பார்த்துக்கொள் சரி நல்ல மனம்னா என்ன நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் அதாவது நம்முடைய அமைப்பிலே கரணங்கள் மூன்று கருவிகள் இருக்கின்றன என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த மூன்று கருவிகள் என்ன மனம் வாக்கு காயம் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று தான் நம்முடைய மூன்று கருவிகள் ஜீவனுடைய மூன்று கருவிகளாக இருப்பது இந்த மனம் வாக்கு காயம் அந்த மூன்றும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி நலம்னா என்ன தனக்கும் பிறருக்கும் நலன் செய்வது சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல நல்லது என்பது பற்றி அருமையான விளக்கம் கொடுக்கிறார் எதெல்லாம் உன்னை உடல் அளவிலும் உன்னுடைய உணர்ச்சிகள் அளவிலும் அறிவு ரீதியிலும் அறநெறி வடிவிலும் ஆன்மீகத்திலும் மேலோ அது நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் எதெல்லாம் இந்த ஒவ்வொரு படித்தரத்திலும் கீழே நாக்குகிறது அது வேண்டாத கெட்ட செயல் அதை விட்டுடணும் அளவுகோல் கொடுத்துட்டார் சுவாமிஜி அப்படி நல்ல மனம் நல்ல பேச்சு நல்ல செயல் அதாவது நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் செயலுக்கும் பேச்சுக்கும் ஆதாரமாக இருப்பது மனசுதான் அதனால நல்ல சொல்லும் நல்ல செயலும் நல்ல பேச்சும் இந்த மனசுல குடியிருக்கணும்னா என்ன அர்த்தம் எண்ணம் எல்லாம் நல்லதா இருக்கணும் செயலும் சொல்லும் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால் மனசுல நல்ல எண்ணமும் நல்ல சொல்லும் நல்ல செயலும் வர முன்னாடி அது மனசுல இருக்கு செயல் என்று உடல் மூலம் வெளிப்படும் முன்னால் அது மனதிலே எண்ணமாக இருந்திருக்கிறது அதனால மனசு நல்ல மனசா சொன்னா ஒரே வார்த்தையில நல்ல எண்ணங்களே நிறைந்ததாக மனது இருக்க வேண்டும் நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் இவைகளே எவ்வளவு காலத்துக்கு மனசில் குடியிருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க போயிட்டோம் எங்களுக்கு இன்னொரு வீடு பார்த்தா நல்லா இருக்கும் தோணுது அப்படின்னு ஆண்டும் குடியிருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் அல்லும் பகலும் இரவிலும் பகலிலும் தலித்திருக்கும் போதும் பிறரோடு சேர்ந்திருக்கும் போதும் விளையாடும் போதும் கொண்டிருக்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் செயல்படும் போதும் எல்லா நேரத்திலும் பிறர் நம்மை பார்ப்பதற்கும் நம்மோடு பழகுவதற்கும் பக்கத்தில் இல்லாத போதும் நம்முடைய மனதில் நல்ல எண்ணம் தான் உதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக வடிவெடுக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாத எல்லோருக்கும் நலன் செய்கின்ற வாழ்க்கையாக வடிவெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் இரவும் பகலும் நல்லெண்ணமே நிறைந்திருக்க வேண்டும் இவைகளே அல்லும் பகலும் அதில் வாசம் செய்வன ஆகுக எதில் நான் கட்டியிருக்கிற நல்ல மனம் நல்ல வீடு என்கின்ற மனதில் என்னுடைய மனது ஒரு நல்ல வீடாக இருக்கட்டும் அத்தகைய இல்லத்தில் இன்பம் நிறைந்திருக்கும் எத்தகைய இல்லத்தில் அல்லும் பகலும் நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் இவை குடிகொண்டிருக்கின்ற மனதில் இரவிலும் பகலிலும் இடையறாது நல்லெண்ணமே குடிகொண்டிருக்கிற மனதில் இன்பம் நிறைந்திருக்கும் அப்படி நீ நல்ல எண்ணங்களே மனசுக்குள்ள எண்ணி பழகிட்டேன் சொன்ன தீய எண்ணங்கள் கேடுடைய எண்ணங்கள் தாமாக முளைத்தாலும் அவற்றை புறக்கணித்து மீண்டும் நல்லெண்ணங்களையே அதில் நிரப்பி வந்தால் என்னாகும் கேடு என்னும் கீழோன் அவ்வீட்டினுள் நுழையான் இந்த வீடு நமக்குரியதில்லை இங்கே இருக்க முடியாது இவங்க நம்மளை விரட்டிடுவாங்க குருதேவர் சொல்வார் சாணத்தில் இருக்கும் புழுவை எடுத்து சந்தனத்தில் வைத்தால் அது அங்க இருக்காதான் செத்து போய்விடுமா எப்படி சந்தனம்ங்கிறது வாசனை மிகுந்தது தூயது தெய்வீகமானது அதையெல்லாம் நாம விரும்பி அணிந்து கொள்கிறோம் ஆனா ஒரு புழு சாணத்துல முளைச்சு நல்லா சுகமா வாழுகிறது அதை எடுத்து சந்தனத்துல வச்ச இதுவும் குழக் நல்லா இருக்குல்ல அப்படின்னு வச்சா இங்க இருக்க முடியாது அதுக்கு அதுக்கு சாணம் தான் வேணுமா அந்த மாதிரி கெட்ட எண்ணம் வசிக்கிற மனம் கீழான மனம் அந்த கெட்ட எண்ணம் என்கிற கீழோன் நல்ல எண்ணங்கள் நிறைந்த நல்ல எண்ணம் இன்னும் மேலும் நிறைந்த மனதிற்கு வரமாட்டான் அதனால கேடு என்னும் கீழோன் அவ் வீட்டினுள் நுழையான் கேடுடைய சிந்தையும் சொல்லும் செயலும் இல்லாத விடத்தில் துன்பம் இல்லை நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் உள்ள மனதில் இன்பம் நிறைந்திருக்கும் அதே மாதிரி கேடுடைய எண்ணம் கேடுடைய சொல் கேடுடைய செயல் இவை நிறைந்திருந்தால் என்ன ஆகும் அங்கு துன்பம் தான் நிறைந்திருக்கும் அப்ப நம்ம கேடுடைய எண்ணத்தையும் கேடுடைய சொல்லையும் கேடுடைய செயலையும் தவிர்த்து துன்பமும் தவிர்க்கப்பட்டது ஆகிவிடுகிறது அப்ப துன்பத்துக்கு காரணம் எது கேடு நம்முடைய எண்ணத்திலோ சொல்லிலோ செயலிலோ கேடு இருந்து விட்டால் தீமை இருந்து விட்டால் அங்கு துன்பம்தான் வரும் துன்பம் வேண்டாம்னு சொன்னா கேடுடைய தீய செயல்களை சொற்களை எண்ணங்களை நீக்கிவிட வேண்டும் தீயவை தீய வயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் வள்ளுவர் சொல்றார் கெட்ட எண்ணங்கள் கெட்ட விளைவுகளைத்தான் கொடுக்கும் அதனால என்னை தீயை விட அது ரொம்ப கொடுமையானது நினைச்சு அதை விலக்கி விட வேண்டும் என்கிறார் அறநெறியை புகட்டுகின்ற ஆசானாகிய திருவள்ளுவர் பெருமாள் அப்படி கேடுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் நீங்கிய விடத்து அந்த மனசு எப்படி இருக்கும் பேரின்பமே ஆங்கு போலியும் நாம் கேட்டை தவிர்க்க தவிர்க்க நம் மனதிலிருந்து நீக்கும் அந்த மனது சாதாரண இன்பமல்ல பேரின்பம் போலியும் கோயில் ஆகிவிடும் அப்படிப்பட்ட மனதுதான் இறைவன் வாசம் செய்வதற்கு தகுதி உடைய மனதாகிறது அத்தகைய மனதில்தான் இறைவன் அன்போடு வசித்து தன் அருள் நிலையை வெளிப்படுத்தி காட்டுவார் இப்போ வங்க கெட்டங்க எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்காங்க இறைவன் இல்லாத இடம் இல்லையே அப்போ நான் கேடுடையனாவே இருந்துக்கிறேனே நான் என்கிட்ட கேடு இருந்தாலும் இறைவன் இருக்கத்தான் இருக்கா என்று நீ விதண்டா வாரம் பேசினால் கேடுடைய மனதிலே மறைந்திருக்கிற ஆத்மா தன் அருள் சக்தியை வெளிப்படுத்தாதிருக்கும் நலன் என்கிற எண்ணம் உன் மனதில் எழும்பொழுதுதான் குடியிருக்கும் போதுதான் தெய்வீகத்தை அது வெளிப்படுத்துவதற்கு ஊடகம் ஆகும் எனவே பேரின்பமாகிய இறைவன் உன்னிடத்து பொலிய வேண்டுமென்றால் வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் என்றால் நீ நலனே நிரம்பியவன் ஆக வேண்டும் இதுதான் உனக்கு நிபந்தனை இதில் விதி விலக்கு கிடையாது என்று கருத்தை விளக்கி அதற்கு ஆதாரமாக அப்பர் பெருமானுடைய பாடல் ஒன்றில் சில வரிகளை மேற்கொள் காட்டுகிறார் சுவாமிஜி நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் அப்பர் பெருமான் பாடிய முதல் பதிகத்திலேயே கூற்றாயினவாறு என்று துவங்கும் பதிகத்தில் வரும் ஒரு பாடலின் முதல் வரி இது நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இறைவா சிவபெருமானே என்னுடைய மனதை நெஞ்சை இதயத்தை உனக்குரிய இடமாக நான் அமைத்து வைத்தேன் அதில் வேறு எண்ணங்கள் குடியிருக்கும்படி நான் செய்யவில்லை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் உன்னை நினைக்காமல் சிறிது காலம் கூட நான் இருக்கவில்லை எப்பொழுதும் உன்னை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் இப்படி நாம சொல்வதற்கு தைரியம் நமக்கு வரணும் அந்த அளவுக்கு இறை உணர்வே நம் உள்ளத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் அதற்கு முதலில் அறநெறியின் அளவுகோலின்படி நல்லெண்ணங்களே ನರ್ ಸುರ್ಕಳಿ ನರ್ ಚೇಲ್ಗಳಿ நம் உள்ளத்தின் மூலம் வாக்கின் மூலம் உடலின் மூலம் வெளிப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய எண்ணங்களை திருத்தி அமைத்து நலனே வடிவெடுத்தவையாய் ஆக்க வேண்டும் என்று இந்த சிந்தனையிலே சுவாமிஜி நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார் எனவே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய நற்சிந்தனை நம்முடைய இதயத்தில் எத்தகைய எண்ணங்களை குடியிருக்க செய்வது என்பதுதான் நல்லெண்ணங்களையே குடியிருக்க செய்து நலனின் தலைவனாகிய இறைவனை அங்கு எப்போதும் வெளிப்படும்படி செய்துவிடும் அதற்கு அந்த நலமே வடிவெடுத்த பெரும் பொருளாகி இறைவனே நமக்கு அருள் புரிவான் ஆகுக ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்